அவர்கள் சந்ததியிலே அவங்க அவர்களுடைய போத்திரங்களிலே திறமை
இஸ்ரவேலின் சிங் துதிகளின் மத்தியிலே சிங்காசனம் அமைக்கிறவர். அவரை ஆராதிக்கிற வேளையிலே அவர் உண்மையாகவே சிங்காசனம் அமைக்கிறவர். அதை உங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் காண முடியும். தேவன் இந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்ற உறுதி உள்ளத்தின் ஆழத்திலே தேவரை ஆராதிக்கிறவர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக தெரியும். நேற்று நாங்கள் நின்றிடத்தானே நேற்று தேவனியாகத்தானே அவன் ஆடுகளையும் மாடுகளையும் வைத்து அதனுடைய எச்சம் சாணியும் இதயத்திற்கு தானே கொட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் என்று இதை பரிசுத்த பூமி என்று சொல்ல முடியுமா? தேவன் அந்த இடத்திலே எழுந்தருளி இருந்தால் அந்த இடம் பரிசுத்த பூமி. அங்கு வருகிறவர்கள் பாதரட்சையை பாவத்தை விட்டு உள்ளே வர வேண்டுமே, பாவ உணர்வு அடைய வேண்டுமே. தேவனுடைய சமூகத்திலே வருகிற வேளையிலே பாவ உணர்வு அடைகிறோமா? என்னுடைய வாழ்க்கையிலே கழற்றி போட வேண்டியதை கழற்றி போட்டு அவருடைய சமூகத்திற்கு வருகிறோமா? உண்மையும் உத்தமமாக அவருடைய உள்ளம் இருக்கிறதா, அல்லது அதே குப்பையுடன் வந்து அவருக்கு முன்னுக்கு நிற்கிறோமா? ஒரு விஷயம் தாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது, அதிலே வாசம் செய்கிறவர் அவர். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீங்களும் நானும் செல்லும்படியாகத்தான் திரட்சியிலே இரண்டாக பிரிந்தது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மறித்த வேளையிலே இதற்கு முன்பதாக ஆசாரியன் ஒருவரே தவிர வருடத்திற்கு ஒரு முறை உள்ளே செல்லக்கூடாத மகா பரிசுத்த ஸ்தலமாக இருந்த அந்த இடம் இன்று நீங்களும் நானும் தைரியமாய் அவருக்கு முன்பாய் சென்று அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாய் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர தூவிகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோமே. அப்படியான நாங்கள் வருகிற இடம் தேவனை ஆராதிக்கிற பூமி, என்னை சுற்றி அவருடைய பிரசன்னம் வருகிற இடம், இந்த இடம் பரிசுத்த இடம் என்று நான் அறிந்தால் என்னுடைய உள்ளத்திலே உள்ள பாவங்கள் எல்லாவற்றிற்குமாய் என்னை மன்னியும் ஆண்டவரே என்ற உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அழுகையும் பிம்பலும் வேதனையும் உண்டாகும். என்னை இந்த பாவங்களில் இருந்து விடுதலை செய்யும் ஆண்டவரே. அந்த உணர்ச்சி எங்கள் வாழ்க்கையில் இருந்தார்கள். இருக்கிற இடம் பரிசுத்த இடம் என்று தொடர்ந்து வருகிற வசனங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அழைத்து சொல்லுகிறார், பாருவோர் இடத்திற்கு நீ செல்ல வேண்டும், உலகத்தின் இடத்திற்கு நீ செல்ல வேண்டும், பாவங்களின் இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். சென்று அவர்களுக்கு முன்பாய் தைரியமாய் நின்று என்னுடைய ஜனங்களை போக விடு, என்னுடைய ஜனங்களை போக விடு என்று அதிகாரமாய் சொல்லுகிற தொனி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 40 வருடங்கள் வனாந்தரத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவம், அந்த அனுபவங்களுடன் அவர் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். பார்வோன் பார்க்கிறார், 40 வருடங்கள் இங்கே கற்றுக்கொள்ளாத காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே எப்படி உண்டாயிற்று, எங்கிருந்து இவன் கற்றுக்கொள்ளாத கலைகள் எல்லாம் இவன் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது என்று பார்வோன் பயப்படும்படியாக, அவனுடைய மந்திரவாதிகள் எல்லோரும் பயப்படும்படியாக பார்வோனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கிறார். ஒரு காலத்திலே பார்வோனை விட்டு மக்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளுவோம் என்று ஓடியவர் இப்பொழுது தைரியமாய் ஆடுகளை மேய்த்ததினால் உண்டான தைரியமா? இல்லை, தன்னுடைய தேவன் தம்மை ஆளவிட்டு கொடுத்ததினால் உண்டான அனுபவம் இது. பார்வோனுக்கு முன்பாக நின்று பார்வோனுக்கு தெரியாத கலைகளை இவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் அவர்களுடன் எதிர்த்து நின்று சவால் விடும்படியாக தேவன் ஒரு மனிதனை உருவாக்கி அனுப்புகிறார். 40 வருட வனாந்தர அனுபவம், 40 வருட வேதனையான அனுபவம், 40 வருட யாருமே இல்லாத அனுபவம், 40 வருடமாய் எதோராலும் கைவிடப்பட்ட அனுபவம், அநேக வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த குளறுபடி, ஏன் இந்த சிக்கல், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கல்வி? இல்லை, தேவன் ஒன்றுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆறுவதற்கு முன்பாக நின்று தைரியமாய் சவால் விடும்படியாய் ஒரு பெரிய காரியத்திற்கென்று தேவன் தலைவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளிலே தேவன் நிச்சயமாய் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்படியாக 40 வருடங்கள் ஒருவன் வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். 40 வருடங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாதங்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு இதோ ஒரு தீர்வு வருகிறது, ஒரு விடிவு வருகிறது, ஒரு நல்ல நாள் வருகிறது. தேவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட போகும் அந்த நாள் உன்னை உருவாக்கி முழுமையாக்கி ஒரு தேவைக்கு என்று தம்முடைய ஜனங்களுக்கு என்று பாவிக்கும்படியான அந்த நாளுக்கு என்று தேவன் உங்களை தயார் பண்ணுகிறார். தயவு செய்து போஷிப்பீங்க முன்பாக பெற்றுக் கொள்கிறேன். தேவன் தாமே தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார்,
பயந்து ஓடி போனவர் இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக வந்து வைராக்கியமாய் நிற்கும்படியாக பார்வோனை